अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं श्रीगुरुभ्यो नमः। करुणैकडलां काञ्ची महापरिवा अवर निगळ्त्तिकाट्टिकोंडिरुक्कुम सिल अनुग्रह विशेषंगळैयुम वैभवंगळैयुम पार्त्तु वरुकिरोम। अंद वरिसैयिल इन्रु महापरिवा ओरु मुरै तिरुविडै मरुदूर् महालिंग स्वामी அந்த கோவில்ல தரிசனத்துக்கு போயிருக்க திருடமருதூர் திருடமருதூர் அப்படிம்பாங்க இல்லையா, கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கு, மாயவரம் கும்பகோணம் மார்க்கத்தில் இருக்கு, கோவிந்தபுரம் கும்பகோணத்து கும்பகோணம் அந்த இதில் இருக்குது. ஒரு பெரியவா கோயிலில் பிரகாரத்தில் சுற்றி வந்துட்டுருக்கான். இப்போ அந்த பிரகாரத்தில் ஒரு பையனை சங்கிலியால் கட்டி ஒரு ஆள் வெளிப்பிரகாரத்தில் பிரதர்ஷனம் செய்ய சொல்கிறார். அவர் கட்டி ஐஷன் போய் பிரதர்ஷனம் பண்ண வச்சுருக்கான், யாரும் அமிச்சிருக்கா. அந்த பையனை பார்த்துக்கிறவனை வேலை செய்கிறவனா என்னன்னு தெரில, அவன் கட்டி சங்கிலியால் பிடிச்சிட்டு பிரதர்ஷனம் பண்ணி வச்சுட்டுருக்கான். அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு பையன், அந்த பையன் வந்து ஏதோ நடக்க மறுத்தானோ என்னமோ தெரில, அந்த கையில் குச்சி வச்சுருக்கான், அந்த பையனை அடிக்கிறான். அதை மகாபெரிவா கண்ணில் பட்டுடுத்து, பெரியவா பிரதர்ஷனத்துக்கு வந்தபொழுது அது கண்ணில் பட்டுடுத்து. அவனை கூப்பிடுறான், அந்த சங்கிலியை அவுத்து விடு, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், நீ சங்கிலியை அவுத்து விடுங்கிறா பெரியவா. சரின்னு பெரியவார் சொன்ன உடனே சங்கிலியை அவுத்து விடுறான். அந்த பார்த்த உடனே பெரியவாளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த பையனோட காலெல்லாம் அந்த சங்கிலி கட்டி புண்ணாக போயிருக்கு. அவுத்த உடனே ஓடி வந்து பெரியவா காலில் அவன் நமஸ்காரம் பண்ணுறான். அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத பையன் பெரியவா காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். அவனை நீ ஒன்றும் பண்ணாத, அவன் என்னோடய இப்போ நடந்து வரட்டும் அப்படின்னு சொல்கிறார் பெரியவா. சமத்தா எதுவும் பண்ணாமல் அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத பையன் பெரியவாளோடையே பிரதர்ஷனம் பண்ணுறான். பிரகாரத்தை பிரதர்ஷனம் பண்ணி தரிசனம் பண்ணிவிட்டு வாசலுக்கு வந்தோடனே கொஞ்ச நாள் இவன் என்னோடையே இருக்கட்டும் அப்படிங்கிறான். சரிங்க, இவங்க அம்மா அப்பாட்ட வந்து போய் நான் சொல்கிறேங்கிறான். அப்புறம் அவன் அம்மா அப்பா வந்து மடத்தில் கொண்டு வந்து அந்த பையனை விடுறான். பெரியவாள்கிட்டையே கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த அவனுக்கு அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த தன்மை போய் நார்மலாகி சின்ன சின்ன வேலையெல்லாம் மடத்தில் பண்ணிட்டு பெரியவாளுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தானாம். அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா அப்பாவை வர சொல்லி எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடுத்து, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேருங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையனை அனுப்பிச்சாலாம். பெரியவாளுடைய அனுகிரகத்தினாலையும் பெரியவாளுடைய அந்த தீக்ஷண்யம் பட்டதுனாலையுமே அவனுக்கு அந்த புத்தி சுவாதீனம் இல்லாத தன்மை போயிடுது. ஏதோ பாவம் என்ன ஆயிடுதோ தெரியல, திடீர்னு அந்த பையன் அப்படி இருந்திருக்கா. அப்புறம் பெரியவாளுடைய ஒரு அருகாமை அவனை வந்து குணமாக்கி சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அளவுக்கு சரியாக போயிடுத்தான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பெரியவா பண்ணின ஒரு அதிசயம், அற்புதம் பெரியவா பண்ணினது. அது மாதிரி ஒரு இன்னொரு ஒரு சம்பவம், ஒரு ரொம்ப குண்டு பருமன், அப்படியே ரொம்ப குண்டு பத்தர், அவருக்கு நமஸ்காரம் கூட பண்ண முடியல. அவர்கிட்ட சொல்கிற பெரியவாள்கிட்ட வந்து ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் ரொம்ப உடம்பு பெருமன் தாங்கலை, எவ்வளோ பண்ணி இழைக்க மாட்டேங்கிறது, சக்கர வியாதி பிபிலாம் வந்தது தான் மிச்சமாச்சு, உடம்புல பெருமனும் குறைய மாட்டேங்கிறது, உடம்புல வியாதி வைக்கவும் இருக்குது, எவ்வளோ மருந்து சாப்பிட்டும் அந்த சாப்பாடு அளவை குறைச்சும் கூட எனக்கு வெயிட் குறைய மாட்டேங்கிறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த நாட்டுக்கோட்டை செட்டி. உடனே பெரியவா சொல்கிறா, நீ ஒன்று பண்ணு, திருவண்ணாமலையில் போய் ஒரு மண்டலம் இரு, கிரி பிரதர்ஷனம் பண்ணு, முழுசாக உன்னால் பண்ண முடியலனாலும் ஆட்டோவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற இடங்கள்லாம் ஆட்டோவில் போ, காரில் போ, ஒரு 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 கிலோமீட்டராவது நடந்துட்டு அப்புறம் ஆட்டோ காரு அப்படியே கிரி பிரதர்ஷனம் பண்ணு, ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் நட அப்புறம் ஆட்டோவில் போ, ஒரு கிலோமீட்டர் நட ஆட்டோவில் போ, இப்படியே நீ வந்து ஒரு மண்டலம் அங்கே திருவண்ணாமலையில் கிரி பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு அப்புறம்
பாரு அப்படிங்கிறான். பெரியவா சொன்ன மாதிரியே அவரும் திருவண்ணாமலையில் போய் ஒரு மண்டலம் இருந்து கிரி பிரதர்ஷம், பெரியவா சொன்ன மாதிரியே கொஞ்சம் நடக்க முடிஞ்ச இடத்தெல்லாம் நடக்க முடிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் மூச்சு வாங்கினா ஆட்டோவில் போய் இப்படியே ஒரு 48 நாள் பண்ணியிருக்க. பண்ண அவருக்கு உடல் எடை குறைஞ்சுட்டே இருந்தது. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், ஒரு ஆண் மகன் எந்த வெயிட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டார். அந்த அளவுக்கு அவர் வெயிட் குறைஞ்சிடுத்து. அப்புறம் ஒரு மண்டலம் அப்படியே ஒரு வாரத்திலேயே இதெல்லாம் வந்துருத்தோம் அவருக்கு. ஒரு வாரத்திலே வெயிட் குறைய ஆரம்பிச்சிருத்தான். அப்புறமா பெரியவா சொன்னாலே ஒரு மண்டலமும் அதை அப்படியே பண்ணிட்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்திருக்க. வந்து நின்ன உடனே வந்து நின்று நமஸ்காரமும் பண்ணி எழுந்து நிற்கிற அந்த செட்டியார், பெரியவா சொல்கிறா சிரமம் இல்லாமல் நமஸ்காரம் செய்ய முடியறது போல இருக்கே அப்படின்னு பெரியவா கேட்குறா. பெரியவா நம்ம பெரியவங்களோட அனுகிரகம் தான் அப்படிங்கிறார். நான் என்ன பண்ணேன் எல்லாம் அவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கார், அண்ணாமலையார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர் அண்ணாமலையார் புகழ்ந்து பாடி சொல்லி பெரியவா நான் என்ன பண்ணேன் எல்லாம் அந்த அண்ணாமலையார் அனுகிரகம் அப்படின்னு சொன்னேன். பெரியவங்க அனுகிரகம் தான் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுற அவருக்கு இப்போ ரொம்ப இப்போ ஈஸியாக இருக்குது, உடம்பு குறைஞ்சி போயிடுத்து. பெரியவங்க சொன்ன மாதிரியே நான் பிரதர்ஷனம் பண்ணினேன், என் உடம்பு எடை குறைஞ்சிடுத்து அப்படின்னு அதையே அப்படியே வந்து நீ வந்து மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியவா அமிச்சாலாம். அது மாதிரி பெரியவாளை மாதிரி ஒரு சிறந்த ஒரு வைத்தியர் கிடையாது, பெரியவாளை மாதிரி சிறந்த ஒரு சைக்கார்டிஸ்ட் கிடையாது. யாராவது எனக்கு உடம்பு முடியலேன்னு ஒரு வயசானவர் வந்தாராம், 90 வயசு கிழவரான், என் உடம்பே முடியல, பிபி சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேங்க அப்படின்னு பிபி இருக்குது, சக்கர வியாதி இருக்குது எல்லாம் அவர் சொல்கிற. பெரியவா சொன்னாலாம் நீயாவது செக் பண்ணிண்ட, உனக்கு தெரியறது நான் செக்கே பண்ணிக்கல, செக் பண்ணிண்டா எனக்கு என்னெல்லாம் இருக்குமோ, யாருக்கு தெரியும் கேன்சர் கூட இருக்கும் அப்படின்னறான். வந்தவருக்கு தான் உடம்பு மறந்து போயிடுது. ஐயோ பெரியவா இன்னும் நிறைய ஆயுசு இருந்துன்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும், பெரியவா நிறைய ஆயுசு இருக்கணும், உடம்பு பார்த்துக்கணும் பெரியவா அப்படின்னு அவர் பெரியவாளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு தன்னோடதை மறந்து போயிட்டாலாம். அது மாதிரி ஒரு சைக்கார்டிஸ்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணுவாரோ, இப்போ ஒரு கஷ்டம்னு ஒருத்தன் வந்து 500 வந்து அதை விட கஷ்டம்னா தன் கஷ்டம் ஒன்றுமே இல்லைடான்னு அவன் சந்தோஷப்படுவான். அது மாதிரி தான் பெரியவா வந்த உடனே எனக்கு நீ செக் பண்ணிண்ட, நான் செக் பண்ணிட்டா எனக்கு இல்லை என்னெல்லாம் இருக்குமோ அப்படின்னோடனே அவர் பயந்துட்டார். ஐயோ பெரியவா நன்னா இருக்கணும் அப்படின்னு தன்னோட உடம்பை மறந்து பெரியவா நன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பக்தியும் சொல்லணும் அவர்கிட்ட எல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு இது உண்டு பெரியவா. அது மாதிரி ஒரு வைத்தியர், ஒரு சைக்கார்டிஸ்ட் என்ன பெரியவா சொல்லுங்க, என்னென்ன ரோல் பண்ணலன்னு சொல்லுங்க. இது மாதிரி ஒரு ஒன்றும் படித்து பார்த்தா பெரியவா வந்து அப்புறம் அவர் போன உடனே சொல்கிறார், அம்மாண்டா 90 வயசாக இருது, எனக்கு பிபி இருக்குது, சர்க்கரை இருக்குன்னா என்ன பண்ண முடியும், வயசாக எடுத்து அந்த நிதர்சனத்தை உணரணும், அது உணராமல் எனக்கு பெரியவா அனுகிரகம்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாலாம் பெரியவா. அது மாதிரி அந்த வாழ்க்கானா உனக்கு இதெல்லாம் இன்னும் வயசாகிடுது, உனக்கு இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும்னு எப்படி சொல்லுவார், அதனால் இப்படி சொல்லி பதிலை சொல்லி அவர் அமிச்சாராம் பெரியவா. அந்த மாதிரி பெரியவா வந்து அந்த சமயோச்சித புத்தி, அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு சிறந்த ஒரு 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 நாலேஜு, இதெல்லாம் ஒன்று ஒன்றும் படிக்க பெரியவா என்னதான் அவர் பண்ணலை அப்படின்னு தோன்றது இல்லையா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா.